ஹாய் கைஸ், வெல்கம் டு லூசி வர்ல்ட். இன்றைக்கி நாம பக் டாக எப்படி கேர் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பக் ஓனர்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக் ஒரு டாய் ப்ரீடுங்க. அது ரொம்ப இன்னசென்டான அண்ட் ஃப்ரெண்ட்லியான டாக். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காட் டாக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பக் வாங்காதீங்க. ஏன்னா பக் வந்து காட் டாக் கிடையாது. நாங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம். வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து டாக் வேணும்னா நீங்களும் பக் வாங்காதீங்க. பிகாஸ் பக் தனியாக இருக்காது, அதை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும். அது உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கும், உங்கள் கூட விளையாடணும்னு நினைக்கும். இன்கேஸ் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும். அப்போ நான் வேலைக்கே போகக்கூடாதா பக் வளர்க்கணும்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி இல்லைங்க. யாராவது ஒருத்தராவது வீட்டில் வந்து அவ கூட விளையாடிட்டோம், அவள் யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அவளால் தனியாக இருக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் பக் வாங்குறீங்கன்னா வீட்டில் யாருனா ஒருத்தராவது பக கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். பக்குன்னு இல்லைங்க, ஜென்ரலாகவே எல்லா டாக்ஸுமே வேக்சினேஷன் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போடும்போதே உங்கள் பெட்டுக்கு நோட் போட்டு கொடுத்துருவாங்க. அதில் வேக்சினேஷன் ஷெட்யூல், நெக்ஸ்ட்டு வேக்சினேஷன் டேட் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். பக் ஒரு ஃபுட் லவருங்க. நீங்கள் எவ்வளோ ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிடும். அப்படி அது ஓவர் ஈட் பண்ணிடுச்சுன்னா ஓவர் வெயிட் போட்டுரும். அதனால் அவளுக்கு வந்து ஒபிசிட்டி வரலாம், அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கும் காரணமாகிடும். ஸோ ஃபுட் வந்து அளவாக கொடுங்க. பக்கோட லைஃப் டைம் 10 to 15 இயர்ஸுங்க. நம்ம வந்து ஃபுட் அதிகமாக கொடுத்தோம்னா அவளோட லைஃப் டைம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட பக்குக்கு ரொம்ப நல்லது. பக்குக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரலாங்க. பேசிக்காகவே வந்து பக்கோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க வந்து ரிங்கிள்ஸ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் அழுக்கு சேரும். நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே விட்டுருங்க. அப்புறம் கண்ணில் வந்து அவங்க ஃபேஸ் ரீசனாகவே அவங்க கண்ணில் வந்து அழுக்கு வந்து அவ்வளோ வெளியே வந்துடாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணில் அழுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா உடனே வெளியே எடுத்துருங்க. அப்படி எடுக்கலன்னா வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பாத்திங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த் வரைக்கும் வந்து குளிக்க வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேணுன்னா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து குளிக்க வச்சுனா போதும். மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து குளிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஃபர்ஸ்ட்டு 3 மந்த் வரைக்கும் வந்து ஈர துணியில் வந்து நீங்கள் வந்து தொடச்சி விட்டிங்கன்னா போதும். ஒரு 4 டேஸ்க்கு ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் வந்து ஈர துணி வச்சு தொடச்சி வச்சுக்கோங்க. டிவார்மிங் பெட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணணும். டிவார்மிங்னா ஒன்றும் இல்லைங்க, பெட்ஸ் வயிற்றில் இருக்க புழு எல்லாமே க்ளீன் பண்ணுறது தான். இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணேன்னா உங்கள் பெட் உங்கள் வீட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ வந்து டிவார்மிங் டாக்டர் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. மற்ற டாக்ஸ் மாதிரி பக்ஸுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பக்கை வந்து நல்லா விளையாட விட்டிங்கனாலே போதும், அதனால் ஹெல்த்தியாக வளரும். நம்ம பெட்டை பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம பெட்ஸுக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம பெட்டுக்கு நம்ம தான் உலகம். நம்மளை உலகமாக நினைக்கிற நம்ம பெட்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ உங்கள் பெட்டை சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு பக்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனிவே, பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.